Mahua Moitra Yenbavar, or India Arasigil Vadi Avar. இவர் மேற்கு வங்காளத்தின் கிருஷ்ணா நகரில் இருந்து 17வது மக்களவைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக 2019இல் நடந்த இந்திய பொதுத் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மொய்த்ரா 2016 முதல் 2019 வரை கரீம்பூருக்கான மேற்கு வங்க சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றினார். கடந்த சில ஆண்டுகளாக திரிணாமுல் காங்கிரஸின் பொதுச் செயலாளராகவும் தேசிய செய்தி தொடர்பாளராகவும் பணியாற்றினார். இவர் அரசியலில் நுழைவதற்கு முன்பு வங்கியாளர் பணியாற்றினார். மொய்த்ரா தன் பள்ளி படிப்பை கொல்கத்தாவில் முடித்தார். பின்னர் அமெரிக்காவின் மாசசூட்ஸின் சவுத் ஹார்ட்லியில் உள்ள மவுண்ட் ஹோலியோக் கல்லூரியில் பொருளாதாரம் மற்றும் கணிதத்தில் பட்டம் பெற்றார். மொய்த்ரா நியூயார்க் நகரம் மற்றும் லண்டனில் ஜேபி மார்கன் சேஸ் வங்கியின் துணை தலைவராக பணியாற்றினார். இந்திய அரசியலில் நுழைவதற்காக 2009இல் வங்கியில் தான் வகித்த துணை தலைவர் பதவியிலிருந்து விலகினார். அதனைத் தொடர்ந்து இந்திய தேசிய காங்கிரஸின் இளைஞர் பிரிவான இந்திய இளைஞர் காங்கிரஸில் இணைந்து ராகுல் காந்தியின் நம்பிக்கை பெற்ற பேச்சாளராக விளங்கினார். காங்கிரஸின் கை சாதாரண மக்களின் கை, காங்கிரஸ் பொதுமக்களின் சிப்பாய் என்ற முழக்கத்தை வங்க இளைஞர்களிடம் பிரபலமாக்கினார். பின்னர் உட்கட்சி பூசலால் 2010இல் இவர் அகில இந்திய திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். மேற்கு வங்காளத்தின் நாடியா மாவட்டத்தில் உள்ள கரீம்பூர் தொகுதியில் இருந்து 2016இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டார். பின்னர் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் நாடாளுமன்றத்தில் தன்னுடைய கணீர் பேச்சு உரையாடலால் நாட்டின் கவனம் ஈர்த்தார். திரிணாமுல் காங்கிரஸை சேர்ந்த மஹுவா மொய்த்ரா இணைய பயனாளிகளின் தனிநபர் உரிமைக்காக குரல் எழுப்பினார். இதற்காக ஒரு மனுவை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். ஆதார் போன்ற அரசு அடையாள அட்டையை சமூக ஊடக கணக்குடன் சேர்க்க வேண்டும் என்று ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கு எதிராகத்தான் மஹுவா தனது மனுவை தாக்கல் செய்தார். ஏற்கனவே இணைய நிறுவனங்கள் நம் அந்தரங்க தகவல்களை திரட்டி கொண்டிருக்கும் போது ஆதாரை சமூக ஊடகங்களுடன் இணைப்பது விபரீதமாகிவிடும் என்பது மஹுவாவின் வாதம். என் இணைய அந்தரங்கங்கள் என் உரிமை என்று வலுவாக குரல் கொடுத்தார் மஹுவா. மஹுவா மொய்த்ரா நாடாளுமன்றத்தில் கேள்விகளை கேட்பதில் முதன்மையானவர். அக்கேள்விகளே இவரை வம்பில் மாட்டியுள்ளது. அவ்வாறாக இவர் எழுப்பிய கேள்வி ஒன்றுதான் பாஜக எம்பி நிஷிகந்த் துபே மீது இவர் வைத்த குற்றச்சாட்டு. மேலும் அதானி குழுமம் பற்றி அடுக்கடுக்கான கேள்விகளை எழுப்பினார். இந்த குற்றச்சாட்டை மறுத்த நிஷிகந்த் துபே மற்றும் அதானி ஆகியோரை பற்றி கேள்வி எழுப்ப தொழிலதிபர் ஒருவரிடம் இருந்து பணம் மற்றும் விலை உயர்ந்த பரிசுகள் வடிவில் லஞ்சம் பெற்றதாக குற்றச்சாட்டுகள் அவர் மீது எழுந்துள்ளன. நாடாளுமன்றத்தில் கேள்விகள் கேட்பதற்காக லஞ்சம் பெற்றதாக குற்றம் சாட்டப்பட்ட திரிணாமுல் காங்கிரஸ் மக்களவை எம்பி மஹுவா மொய்த்ரா தொடர்பான சர்ச்சை குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துள்ளார். இதுகுறித்து அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குணால் கோஷ் கூறுகையில், இந்த பிரச்சினை குறித்து டிஎம்சி எதுவும் கூறாது, இதற்கு சம்பந்தப்பட்ட நபர் பதில் அளிக்கலாம், டிஎம்சி கட்சி அல்ல என அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் குணால் கோஷால் ஏஎன்ஐ செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்தார். பெயர் வெளியிட விரும்பாத மற்றொரு மூத்த டிஎம்சி தலைவர் பிடிஐயிடம் கட்சி சர்ச்சையில் சிக்க விரும்பவில்லை என்றும் இதனால் அதிலிருந்து விலகியிருக்கிறோம் என்றும் கூறினார். நாடாளுமன்றத்தில் கேள்வி கேட்பதற்காக லஞ்சம் பெற்றதாக திரிணாமுல் காங்கிரஸ் எம்பி மஹுவா மொய்த்ரா மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மொய்த்ராவின் வழக்கறிஞர் விலகியுள்ளதாக தகவல் தெரிவித்துள்ளது.